சார் பையன் எப்படி நடித்தாருன்னு மட்டும் சொன்னீங்கன்னா, ஒரு தந்தை முன்னாடி சொன்னீங்கன்னா அப்படியே அவரு ஒரு ஹாப்பி ஆயிடுவார், நாங்களும் கேட்டு ஒரு குஷி ஆயிடுவோம். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் சார். ரொம்ப கஷ்டப்படலண்ணா, என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தலை. அப்பா அளவு ஈஸியாக பண்ணிட்டான். அப்பா அளவு கஷ்டப்படுத்தலை, ஈஸியாக பண்ணிட்டாரு அப்படி கூட சொல்லலாம். பாலா சார், அழகான ஒரு காதல் படம் எடுத்திருக்கீங்க பாலா சார். ஸோ நீங்கள் எவ்வளோ ரொமான்டிக்கான பர்சன், எப்படி சொல்லி கொடுத்தீங்க ரொமான்ஸ் எல்லாம் த்ருவுக்கும் மேகாக்கும்? ரொமான்ஸ் சொல்லி கொடுப்பேன், அதை கொஞ்சம் சீரியஸாக சொல்லி கொடுப்பேன், அவ்வளோதான். பசங்க ஒழுங்காக கற்றுக்கிட்டாங்களா சார், இல்லை அவங்க ஏதாவது உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்களா ரொமான்ஸ் பற்றி? ஸோ சார், வர்மா பற்றி சொல்லுங்கள். இந்த படம் நீங்கள் முழுக்க முழுக்க எடுத்தது முக்கியமான ஒரு காரணம், த்ருவ வந்து ஒரு சின்ன குழந்தை, ஐ திங்க் அவங்க ரொம்ப தவழ்ந்துட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். 1990 நீங்கள் வந்து இல்லை, சேது எடுத்தபோது அவனுக்கு 6 மாத குழந்தை. அப்போ அவன் தவழ்ந்துட்டு இருக்கிறபோது அப்போவே சின்ன அந்த சின்ன சின்ன பொம்மையெல்லாம் வச்சு விளையாடிட்டு இருப்பான். அதில் லயன், அதில் ஆண் பெண் இருக்குது, அதுக்கெல்லாம் வித்தியாசமாக கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லுவேன். அவ்வளோ ஷார்ப்பாக இருப்பான், அவ்வளோ புத்திசாலியாவேன். அவனை அறிமுகப்படுத்தினதில் நான் நிஜமாகவே நான் பெருமைப்படுறேன். படத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஒரு வார்த்தைகள், நீங்கள் என்ன நாங்கள் என்ன எதிர்பார்க்கணும்னு நீங்கள் சொல்லுங்களேன் சார், ஒரு டைரக்டராக இந்த படம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ? ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு புதுமுகம் ஹீரோ. உங்களை மாதிரி இளைஞர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த படம் சார். அந்த காலம் மட்டும் காட்டுங்க சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஹாய் கைஸ், வணக்கம். ஐ டோன்ட் ஹேவ் மச் டு சே. நான் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். கடவுளுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், இங்கே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சான்ஸ். அண்ட் பாலா சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க என்னை, அதுக்கு நான் ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல். அண்ட் தேங்க்யூ ஆல் ஸோ மச். ப்ளீஸ் சப்போர்ட் திஸ் மூவி. ஐ எம் சூப்பர் சூப்பர் எக்ஸைட்டட். Thank you God, thank you guys. Bala sir, sir, what do I say? The first day when I met sir, I was so tense because of the legend he is and the aura that surrounded him. But eventually I had a best time working with him. Like sir, not only like I had my best time, but I found my mentor sir. Thank you so much sir. Through my brilliant co-star who was my instant translator. Like he always translated everything for me. Thank you Dhruv, and very happy birthday. You are a good actor, but I think you are a better human being. So I had a very good time working on this film. Well, Varma is a very, very, very special film for me. It means a lot to me. I can't even like tell you what it means to me. And the trust Bala sir put in, the entire cast and the crew, like everyone was putting their hard work and working day in and day out. Thanks to everyone. I am grateful. I'm very happy that I could be a part of this industry. All the people here are so sweet, and I really hope I can speak the language very soon. Nandri, thank you.